ஹாய் பட்டீஸ். ஸோ கிளே ஜென்சன் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் வீட்டு வெளியே ஒரு பார்சல் இருக்குது. அந்த பார்சல் அவனுக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. யாரோட நமக்கு பார்சல் அனுப்பியிருப்பா, என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில் அந்த பார்சல் அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த பாக்ஸுக்குள்ளே 7 ஆடியோ கேசட்ஸ். ஆடியோ கேசட்ஸ் அப்படின்னா முன்பக்கமும் பின்பக்கமும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கிற பழைய காலத்து ஆடியோ கேசட்ஸ். அது எப்படி நம்பர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கேசட் அப்படின்னா டாப் ரைட் கார்னரில் நம்பர் 1, பின்னாடி திருப்பி டாப் ரைட் கார்னரில் நம்பர் 2, இந்த மாதிரி 13 நம்பர்ஸ். ஸோ 7th கேசட் வந்து ஒன் சைடு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ யார் இந்த கேசட் அனுப்புனாங்க, எதுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. ஸோ அதனால் மறுபடியும் அந்த க்யூரியாசிட்டியில் தான் அந்த கேசட்டை ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அந்த கேசட் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஐஎம் ஹேனா பேக்கர் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஹேனா பேச ஆரம்பிக்கிறான் அந்த கேசட்டில், நான் என்னோடய வாழ்க்கையை சொல்ல போகிறேன் இந்த கேசட் மூலமாக, மோர் ஸ்பெசிஃபிக்கலி என்னோட சாவுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன்னு சொல்கிறா. ஸோ ஹேனா அப்படிங்கிற பொண்ணு 2 வாரத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ண ஒரு பொண்ணு, அவள் பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த கேசட்டை நீங்கள் லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்னோடய சாவுக்கு நீங்களும் ஒரு காரணம், பட் ஆனால் எந்த கேசட்டில் உங்கள் கதை வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஸோ தட் எல்லா கேசட்டும் எல்லோரும் படிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட்டாக, இல்லை இவன் படிச்சுட்டு பாஸ் பண்ணுவானா அப்படிங்கிறது படிக்கிற போதே நமக்கு வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுது. ஸோ இதை கேட்டுட்ருக்கும்போது நம்ம கிளே ஜென்சன் வந்து, என்னடா இவரோட சாவுக்கு நம்ம எப்படி காரணமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வராங்க, வந்து என்னடா சத்தம்னு கேட்கும்போது, இல்லைம்மா ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை டைவெர்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறான். அண்ட் தென் மறுபடியும் கேஸ்ட்டை ப்ளே பண்ணுறான். ஸோ ஹேனா பேக்கர் பேச ஸ்டார்ட் பண்ணுறா. இந்த கேஸ்ட்டை நீங்கள் லிசன் பண்ணுறதுக்கு டோட்டலி 2 ரூல்ஸ், நீங்கள் வந்து 2 ரூலை நீங்கள் ஒபே பண்ணி ஆகணும். நம்பர் 1, யூ சுட் லிசன் டு இட், கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து லிசன் பண்ணணும். நம்பர் 2, இதை பாஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யாருக்கு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கேஸ்ட்டில் சொல்லுவாவே. இது 2 தான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, யூ ஆர் பீயிங் வாட்ச்ட். ஆல்சோ இதோட இன்னொரு காப்பி நான் வச்சுருக்கேன், உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ரூலை பிரேக் பண்ணீங்க அப்படின்னா, பண்ண ட்ரை பண்ணாலோ அந்த கேஸ்ட் வந்து பப்ளிக்காக நான் போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இந்த புக் வந்து 13 Reasons Why பை ஜே ஆஷர். திஸ் புக் இஸ் கம்ப்ளீட்லி அ சூசைடல் நோட் ஆஃப் நம்ம ஹேனா பேக்கர் தான். இந்த சூசைடை நம்ம சப்போர்ட் பண்ணணுமா இல்லை வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்க தேவையில்ல. ஏன் அப்படின்னா, ஒரு டீனேஜர் சூசைட் பண்ணுறா அப்படின்னா அதற்கு அவளை சுற்றி இருக்கிற மக்கள் இருக்கிற இன்சென்சிட்டிவ்னஸ் தான் காரணம் அப்படிங்கிறதே இந்த கதையை படிக்கும்போது நீங்கள் உணர்வீங்க. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் த ஹை டைம் வி ரீட் புக்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி புக்ஸை நம்ம இப்போ படிக்க ஆரம்பிச்சோம்னா அப்படின்னா தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களோட லைஃபை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஐ இன்சிஸ்ட் நீங்கள் வந்து இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த புக்கோட கதையை நம்ம அப்கமிங் வீடியோஸில் இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த புக்கை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்க கூட பழகிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அவங்க ஏதாவது சொல்ல வராங்க, ஏதாவது ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் லிசன் பண்ணக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக ஓப்பன் ஆகலாம். பட் ஒவ்வொருத்தருக்கும் இந்த புக்கை படிக்கும்போது ஒரு விதமான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அதனால் வந்து இந்த புக்கை படிச்சுட்டு உங்களுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ் வந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஆல்சோ இதை பேஸ் பண்ணி ஒரு டிவி சீரீஸும் இருக்குது, பட் அந்த டிவி சீரீஸில் லாஸ்ட் சீசன் வந்து சொதப்பல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எனிஹவ் இந்த புக்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்ஸை கீழே லீவ் பண்ணுங்கள். ஆல்சோ இது ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் மீட் பண்ணலாம். மக்களே நன்றி, வணக்கம்.